திருச்சிற்றம்பலம். தாண்டக சதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவில் திருச்சாய்க்காடு பதிகம் பார்த்தோம். அங்கு அப்பர் பெருமான் இரண்டு பதிகங்கள் பாடுகிறார். அதுக்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு திருவெண்காடு அடைகிறார். திருவெண்காடு வைத்தீஸ்வரன் கோயிலிருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவில் பூம்புகாருக்கு அருகாமையில் இருக்குது. இது நவகிரக தலங்களுள் புதனுடைய ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த திருவெண்காட்டில் அப்பர் பெருமான் இரண்டு பதிகங்கள் பாடுகிறார். இது முதல் பதிகம். 5ஆம் திருமுறை 49வது பதிகம் திருக்குறுந்தொகை. இங்குள்ள இறைவன் பெயர் திருவெண்காட்டுநாதர் ஸ்வேதாரண்யர். இறைவி பிரம்ம வித்யாநாயகி. தலவிருட்சம் ஆலம் கொன்றை வில்வம். தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் அக்னி தீர்த்தம். முதல் பாடல். பண்காட்டி படியாய தன் பக்தர்க்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணி ஒக்கும் பெண்காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து உய்மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், பண்ணுடன் இசைத்து பாடல்கள் பாடும் நில உலக அடியார்களின் மேல் தனது கடைக்கண் பார்வையினை இறைவன் பதித்து அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிப்பதால் அந்த அடியார்கள் அவனை தங்களது கண்ணில் உள்ள கருமணி போன்று கருதுகிறார்கள். அந்த இறைவன் தனது உருவத்தில் உமையம்மையே இருப்பதையும் காட்டுகிறான். தான் வேறு அம்மை வேறு அல்ல என்பதை நமக்கு உணர்த்துகிறான். தனது சடையில் பிறை சந்திரனை வைத்து அவனுக்கு அடைக்கலம் அளித்த பெருமான் உறையும் வெண்காடு தலத்தினை அடைந்து அவனை வழிபட்டு அறியாமையில் ஆழ்ந்திருக்கும் நெஞ்சமே நீ உய்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பண்காட்டி படியாய தன் பக்தர்க்கு கண்காட்டி கண்ணில் நின்ற மணி ஓக்கும் பெண்காட்டி பிறை சென்னி வைத்தான் திரு வெண்காட்டை அடைந்து உய் மட நெஞ்சமே. இப்போ 2வது பாடல். கொள்ளி வெந்தழல் வீசி நின்று ஆடுவார் ஒள்ளிய கணம் சூழ் உமை பங்கனார் வெள்ளியன் கரியன் பசு ஏறிய தெள்ளியன் திருவெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள், எரியும் கொள்ளிக்கட்டையின் நெருப்பை ஏந்தியவாறு கைகளை வீசி நடனமாடுபவன், ஓடி பொருந்திய பூத கணங்களால் எப்போதும் சூழப்பட்டு இருப்பவன், பார்வதி தேவியை தனது உடலின் ஒரு பாகத்தில் ஏற்றவன், உடல் முழுவதும் திருநீர் பூசப்பட்டதால் வெண்மை நிறத்துடன் காட்சி அளிப்பவன், கரிய நிறம் கொண்ட அகோர முகத்தினை உடையவன், தெளிந்த அறிவினை உடையவன் ஆகிய இத்துணை சிறப்புகளை உடைய பெருமானை வெண்காடு தலம் சென்று வழிபட்டு நெஞ்சமே நீ வாழ்வினில் உய்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். கொள்ளி வெந்தழல் வீசி நின்று ஆடுவார் ஒள்ளிய கணம் சூழ் உமை பங்கனார் வெள்ளியன் கரியன் பசியேறிய தெள்ளியன் திரு வெண்காடு அடை நெஞ்சே. இப்போ 3வது பாடல். ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வான் நோக்கும் வழியாவது நின்மினோ தான் நோக்கும் தன்னடியவர் நாவினில் தேன் நோக்கும் திருவெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள், அறியாமையில் மூழ்கி இருக்கும் நெஞ்சமே உடலின் ஐம்பொறிகள் விரும்பும் நிலையற்ற சிற்றின்பங்களை தேடி அலையாமல் நிலையான இன்பத்தினை தரும் வீடு பேரினை அடையும் வழியை தேடிச் சென்று அந்த வழியிலேயே நீ நிற்பாயாக. தன்னை நோக்கி வழிபடும் அடியார்களின் நாவிலும் உள்ளத்திலும் தேன் போன்று இனிக்கும் தன்மையானவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட இறைவன் உறையும் திருவெண்காடு அடைந்து அவனை வழிபட்டு வாழ்வினில் உயர்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஊன் நோக்கும் இன்பம் வேண்டி உழலாதே வான் நோக்கும் வழியாவது நின்மினோ தான் நோக்கும் தன்னடியவர் நாவினில் தேன் நோக்கும் திருவெண்காடு அடை நெஞ்சே. இப்போ 4வது பாடல். பருவெண் கோட்டு பைங்கன் மதவேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே பெருவெண்காட்டு இறைவன் உரையுமிடம் திருவெண்காடு அடைந்து உய் மட நெஞ்சமே. பாடலுடைய பொருள், பருத்த உடலினை உடையதும் வெண்மை நிறத்தில் தந்தங்களை உடையதுமான பசும் கண்களை உடையதும் ஆகிய மத யானையின் தோலை உரித்து கொன்ற இறைவன் தான் உரித்த அந்த யானையின் தோலை தனது உடலின் மீது போர்த்தி கொண்டு யானையின் உருவத்தினை நினைவூட்டியவாறு உமையம்மையை அச்சம் கொள்ள செய்தார். அவ்வாறு விளையாடிய பெருமான் முற்றூழி காலத்தில் அனைத்து உயிர்களும் இறந்து உலகமே பெரிய மயானமாக மாறும் நேரத்திலும் அந்த பெரிய மயானத்தை விட்டு அகலாமல் அங்கேயே உரைகின்றார். இவ்வாறு அனைவரும் அழிந்த பின்னரும் தான் அழியாமல் நிலை பெற்றிருக்கும் இறைவன் உறையும் தலமாகிய திருவெண்காட்டினை அடைந்து இறைவனை வணங்கி வழிபட்டு நெஞ்சமே நீ வாழ்வினில் உய்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம்.
பருவெண் கோட்டு பைங்கன் மதவேழத்தின் உருவம் காட்டி நின்றான் உமை அஞ்சவே. பெருவெண்காட்டு இறைவன் உரையுமிடம் திருவெண்காடு அடைந்து உய் மட நெஞ்சமே. இப்போ ஐந்தாவது பாடல். பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர்புறம் ஓர் அம்பால் செற்றவன் திருவெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள்: உலகில் உள்ள அனைத்து பொருட்களுக்கும் உயிர்களுக்கும் பற்றுக்கோடாக திகழும் இறைவன் கங்கை நதியையும் பாம்பினையும் சந்திரனுடன் தனது சடையில் வைத்து கொண்டுள்ளான். அனைத்து முனிவர்களுக்கும் தவத்தோர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கும் சடையனாகிய அவன் உயர்ந்த ஞானங்களை இயல்பாகவே கற்றவன். கீழ்மக்களாக திகழ்ந்து திரிபுரத்து அரக்கர்களாக திரிந்த அவர்களின் மூன்று கோட்டைகளையும் ஒரே அம்பினால் வீழ்த்தி அவர்களை வென்ற பெருமான் உரைகின்ற வெண்காடு தலம் சென்று நெஞ்சமே, நீ இறைவனை வழிபட்டு வாழ்வினில் உய்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையான் உயர் ஞானங்கள் கற்றவன் கயவர்புறம் ஓரம்பால் செற்றவன் திருவெண்காடு அடை நெஞ்சே. இப்போ ஆறாவது பாடல். கூடினான் உமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையர்க்கு அருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய வெண்காடனார் அடியே அடை நெஞ்சமே. பாடலுடைய பொருள்: உமையம்மையை தனது உடலின் ஒரு பாகத்தில் வைத்து அருள் புரிந்த சிவபெருமான் வேடன் உருவம் தாங்கி தவம் செய்து கொண்டிருந்த அர்ஜுனனை அணுகி அவனுக்கு பாசுபதாத்திரம் அருள செய்தான். அனைத்து உலகங்களும் அழிந்த பின்னரும் எஞ்சி நிற்கும் பெருமை படைத்த அந்த இறைவன் தன்னை நினைத்து உருகும் அடியார்களின் சிந்தனையில் உரைகின்றான். தான் மிகவும் பெரியவனாக இருந்தாலும் அடியார்களுக்கு மிகவும் எளியவனாக உள்ள பெருமான் உரையும் வெண்காடுதலம் சென்று நெஞ்சமே, அவனை வழிபட்டு பயனடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். கூடினான் உமையால் ஒரு பாகமாய் வேடனாய் விசையர்க்கு அருள் செய்தவன் சேடனார் சிவனார் சிந்தை மேய வெண்காடனார் அடியே அடை நெஞ்சமே. இப்போ ஏழாவது பாடல். தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புன் சடையான் கயவர்புறம் எரித்தவன் மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் உரை வெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள்: முறுக்குண்ட தனது சடையில் கங்கை நதி, பாம்பு மற்றும் சந்திரன் ஆகிய மூன்றையும் தரித்தவன் சிவபெருமான். கீழ்மக்களாக விளங்கிய திரிபுரத்து அரக்கர்களின் மூன்று பறக்கும் கோட்டைகளையும் எரித்த சிவபெருமான் நான்கு வேதங்கள் மற்றும் அதன் ஆறு அங்கங்களை விவரித்து உணர்த்தியவனாவான். இவ்வாறு வீரமும் கல்வியும் ஒருங்கே உடையவனாக விளங்கிய பெருமான் உரைகின்ற வெண்காடு தலம் சென்று இறைவனை வணங்கி நெஞ்சமே நீ பயன்பெறுவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். தரித்தவன் கங்கை பாம்பு மதியுடன் புரித்த புன்சடையான் கயவர்புறம் எரித்தவன் மறை நான்கினோடு ஆரங்கம் விரித்தவன் உரை வெண்காடு அடை நெஞ்சே. இப்போ எட்டாவது பாடல். பட்டம் இண்டை அவைகொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞான சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள்: பெருமானுக்கு பட்டம் என்று அழைக்கப்படும் நெற்றியில் அணியும் அணிகலனும் இண்டை மலர்களும் அணிவித்து வணங்கி வழிபடும் அடியார்கள் பெருமானை அனைவருக்கும் மேலானவன் என்றும் அனைவருக்கும் ஆதியானவன் என்றும் போற்றி வழிபடுகிறார்கள். அவ்வாறு வழிபடப்படும் இறைவன் நடமாடும் மூர்த்தியாகவும் ஞான மூர்த்தியாகவும் அட்டமூர்த்தியாகவும் விளங்குகிறான். அவன்தான் திருவெண்காடு தலத்தில் உரைகிறான். நெஞ்சமே, நீ அங்கு சென்று அவனை வணங்கி வாழ்வினில் மேன்மை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். பட்டமிண்டை அவைகொடு பக்தர்கள் சிட்டன் ஆதி என்று சிந்தை செய்யவே நட்டமூர்த்தி ஞானச்சுடராய் நின்ற அட்டமூர்த்தி தன் வெண்காடு அடை நெஞ்சே. இப்போ ஒன்பதாவது பாடல். ஏன வேடத்தினானும் பிரமனும் தான வேடமுன் தாழ்ந்து அருகிலாம் ஞான வேடம் விசையர்க்கு அருள் செய்யும் காண வேடன் தன் வெண்காடு அடை நெஞ்சே. பாடலுடைய பொருள்: பன்றி வடிவம் எடுத்து திருமாலும் அன்னத்தின் வடிவம் எடுத்து பிரமனும் தீப்பிழம்பாக நின்ற பெருமான் அப்பெருமானுடைய வேடத்தின் அடியையும் முடியையும் காண்பதற்கு தாழ்ந்தும் பறந்தும் சென்று முயற்சி செய்தார்கள். ஆன போதிலும் ஞானமே வடிவாகிய பெருமானது உருவத்தின் அடியையும் முடியையும் அவர்களால் அறிய முடியவில்லை. காட்டில் வாழும் வேடுவன் உருவத்தினை கொண்டு அர்ஜுனனுக்கு அருள் செய்த பெருமான் உரையும் வெண்காட்டு தலத்தினை அடைந்து அவனை வணங்கி நெஞ்சமே நீ வாழ்வினில் உய்வினை அடைவாயாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். ஏன வேடத்தினானும் பிரமனும் தான வேடமும் தாழ்ந்து அருகிலா ஞான வேடம் விசையர்க்கு அருள் செய்யும் காண வேடன் தன் வெண்காடு அடை நெஞ்சே. இப்போ பத்தாவது பாடல்.
பாலையாடுவர் பன்மறை ஓதுவர் சேலையாடிய கண் உமை பங்கனார் வேலையார் விடம் உண்ட வெண்காடர்க்கு மாலையாவது மாண்டவர் அங்கமே. பாடலுடைய பொருள்: பாலினில் விரும்பி நீராடும் சிவபெருமான் பல வேதங்களையும் ஓதுவார். மீன்கள் போன்ற கண்ணினை உடைய உமை அம்மையை தனது உடலின் இடது பாகத்தில் ஏற்றவர் சிவபெருமான். அவர் பார்க்கடலிலிருந்து திரண்டெழுந்த நஞ்சினை உண்டு ஆயினும் இரவாமல் நிலையாக நின்று இறந்தவர்களின் எலும்புகளை மாலையாக அணிந்து என்றும் தான் ஒருவன்தான் இவ்வுலகில் நிலையாக உள்ளவன் என்பதை உணர்த்துகிறார். பாடலை மறுபடியும் பார்ப்போம். பாலையாடுவர் பன்மறை ஓதுவர் சேலையாடிய கண் உமை பங்கனார் வேலையார் விடம் உண்ட வெண்காடர்க்கு மாலையாவது மாண்டவர் அங்கமே. இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். இராவணம் செய்ய மாமதி பற்றவை இராவணம் உடையான் தன்னை உள்குமின் இராவணன் தன்னை ஊன்றி அருள் செய்த இராவணன் திரு வெண்காடு அடைமினே. பாடலுடைய பொருள்: இந்த பாடலில் இராவணன் அல்லது இராவணம் அப்படிங்கிற சொல்ல முதற் சொல்லாக கொண்டு 4 அடிகளுக்கும் வேறு வேறு பொருள் வரா மாதிரி அமைக்கப்பட்டுள்ள நேர்த்தி அப்பர் பெருமானுடைய ஆழ்ந்த புலமையை காட்டுது. இப்போது பாடலுடைய விளக்கத்தை பார்ப்போம். தக்கனது சாபத்தினால் அழிந்து விடாதபடி தன்னிடம் சரணடைந்த சந்திரன் இரவில் ஒளி வீசுமாறு அருள் புரிந்தவன் சிவபெருமான். உமது அறிவு பந்தபாசங்கள் மீது வைத்துள்ள பற்று அறவே இல்லாத வண்ணம் மாற வேண்டும் என்றால் நீங்கள் ஐராவணம் என்று அழைக்கப்படும் பெருமை மிக்க யானையுடையவனாகிய சிவபெருமானை உங்களது மனதினில் நினைவு கூர்வீர்களாக. அரக்கன் இராவணன் தனது வழியில் குறுக்கிட்டது என்று கருதி கைலை மலையினை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த போது தனது கால் பெருவிரலை கைலை மலை மீது ஊன்றி அரக்கனை மலையின் கீழ் அடர்த்தி அவனுடைய செருக்கை அழித்திட்டார் இறைவன். பின்னர் சாமவேதம் பாடி அவனுக்கு அருள்கள் பல புரிந்தவனும் அகோர முகத்தினை உடையவனுமாகிய இறைவன் உறையும் வெண்காடு தலத்தினை சென்று அடைந்து அவனை வணங்கி உங்களது வாழ்வினில் உய்வினை அடைவீர்களாக. பாடலை மறுபடியும் பார்ப்போம். இராவணம் செய்ய மாமதி பற்றவை இராவணம் உடையான் தனை உள்குமின் இராவணன் தனை ஊன்றி அருள் செய்த இராவணன் திரு வெண்காடு அடைமினேன். இன்றைக்கி அப்பர் பெருமான் அருளிய திரு வெண்காட்டு பதிகம் பார்த்தோம். பொதுவாக 10 பாடல்கள் கொண்ட பதிகங்களாக படைக்கும் அப்பர் பிரான் இதில் 11 பாடல்கள் கொடுத்துள்ளார். மட நெஞ்சமே வெண்காட்டானை சென்று அடைவாயாக அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் நமக்கு அறிவுரை கூறும் அப்பர் பிரான் இந்த கருத்தை மேலும் வலியுறுத்தும் வண்ணம் 11வது பாடலையும் கொடுத்துருக்கார். உங்களுடைய வாழ்வினில் உய்வினை அடைவதற்கு நீங்கள் திரு வெண்காடு செல்வீர்களாக அப்படின்னு பாடல்தோறும் அப்பரபிரான் கூறுவது நிஜமாகவே நமக்கு திருவெண்காடு சென்று இறைவனை தரிசிக்க வேண்டிய ஆவலை தூண்டுது. அடுத்த பதிவில் மற்றொரு சிறப்பான அப்பரின் திருப்பதிகத்தை பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.